லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. கர்நாடகா தேர்தல் முடிவுகள் வெளியாகி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் இனிப்புகள் குடித்து பட்டாசுகள் வெடித்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் தங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை ஹெலிகாப்டர் மூலம் பெங்களூருக்கு அழைத்து வர காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருக்கு. கட்சி தாவலை தடுப்பதற்காக இப்படியான யுக்தியை கையாளுறாங்க அப்படின்னு ஒரு புறம். அப்போது காங்கிரஸ் கட்சியில் ஒரு அந்த வேட்பாளர்கள் ஒரு நிலையான தன்மையில் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகும் என்கிற அச்சம் காரணம். காங்கிரஸ் கட்சிக்கு அப்படியான ஒரு எண்ணம் இருக்காது. காரணம், கர்நாடக நிலைமை என்பது முற்றிலும் மாறுபட்டது. உதாரணமாக, காங்கிரஸ் கட்சியின் உள்ளூர் தலைவர்கள் சிவகுமாரோ மற்றவர்களோ மிகப்பெரிய அளவுக்கு அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக எத்தனையோ ரெய்டுகள், எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். யாரும் பிஜேபிக்கு போகவே இல்லையே. உள்ளூர் தலைவர்களில் பெரிய தலைவராக இருக்கிற சிவகுமாரும் சரி, அல்லது மாவட்ட தலைவர்களும் சரி, மைசூர் மாவட்டம் எனது நண்பர்களும் இருக்கிறார்கள். பிஜேபியின் அந்த அதிகார பலம் என்பது அவர்களை அச்சுறுத்துகிறது. ஆனாலும் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை விட்டு போகவில்லை. காரணம், அங்கு வந்து தேசிய அரசியல் ரெண்டு கட்சிகள் தான், ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பிஜேபி. மதசார்பற்ற ஜனதா தளம் முன்பு தேசிய கட்சியாக இருந்தது. அந்த ஓல்டு மைசூர், மாண்டியா, காவிரி தீரம், இதில் இருக்கிற அந்த கவுடா பாலிடிக்ஸ், இது ஒரு முக்கிய காரணம். பொதுவாக கர்நாடகா பார்த்தீர்கள் என்றால் அது வந்து பகுதி பகுதியாக பிரிந்து தான் ஓட்டு போடும். கோஸ்டல் கர்நாடகா மதசார்பற்ற ஜனதா தளம் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்தது இல்லையா? தேவகவுடா பிரைம் மினிஸ்டராக இருந்தார்ல, குமாரசாமியின் தந்தை தேவகவுடா. 96 காலகட்டத்தில் வந்து 13 நாள் வாஜ்பாய் அரசு, அது கவிழ்ந்த பிறகு யாருக்கு பிரதமர் வாய்ப்பு என்று வரும்போது கலைஞர் கூட அந்த வாய்ப்பு வந்தது. என் உயரம் எனக்கு தெரியும் என்று அப்போதுதான் அவர் சொன்னார். கூப்பிடாருக்கு அந்த வாய்ப்பு வந்தது. இப்படியான வாய்ப்புகள் வரும்போது கடைசியிலே வந்து தேவகவுடா என்று காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்துதான் அந்த முடிவை எடுத்தது. மற்றவர்கள் வரும்போது அதில் இருக்கிற பல கஷ்ட நஷ்டங்கள், அரசியல் சிக்கல்கள் இதெல்லாம் மனதில் வைத்து தான் தேவகவுடா பிரதமர் ஆனார். எனவே அதுவும் வந்து ஒரு தேசிய கட்சி தான். ஆக நேஷனல் பாலிடிக்ஸ் என்பது கர்நாடகாவின் முக்கியம். இந்த முறை என்ன ஆயிற்று என்றால், மதசார்பற்ற ஜனதா தளத்தின் வாக்கு வங்கி குறைந்து கொண்டே போகிறது. நாம் பார்க்க பார்க்க தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்டில் தொடர்ந்து பார்க்கும்போது, ஆரம்பத்தில் இருந்த வாக்கு வங்கி பெற்ற வாக்கு சதவீதம் இப்போது இல்லை. இறுதி முடிவுகளிலே 1-2 கூடலாம். ஆனால் அவர்களுக்கான ஒட்டுமொத்த வாக்கு வங்கி அவர்கள் இந்த முறை இந்த தேர்தலில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இது எதை நோக்கி போகும் என்றால், லோக்சபா தேர்தல் வரும்போது, மக்களவைத் தேர்தல் வரும்போது காங்கிரஸ் கட்சியும் மதசார்பற்ற ஜனதா தளமும் ஒரே கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்பை நோக்கி இது போகும். அப்படி போகும்போது பாரதிய ஜனதா முற்றிலுமாக கர்நாடகாவில் இருந்து தொலை தெரியப்பட்டுள்ளது. ஆனால் பிரதமர் மோடியினுடைய அந்த பிரச்சாரம் அப்படின்ற ஒரு ஒரே ஒரு யுக்தியை கையாண்டாங்க கர்நாடகாவில். இப்போ அது அது அதனுடைய நிலைமை இப்போ என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? தொடர்ந்து பாரதிய ஜனதா செய்கிற தவறு அதுதான். மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியான ஆஸ்பிரேஷன் இருக்கும். கர்நாடகத்துக்குன்ற தனியான ஒரு அபிலாஷை இருக்கும், ஆசை இருக்கும். அவர்கள் மொழி மீது ஒரு பெருமிதம் இருக்கும், அவர்களது பண்பாட்டின் மீது ஒரு பெரிய அக்கறை இருக்கும். ராஜ்குமார் காலத்திலே கர்நாடகாவில், அப்போது அடிக்கடி நான் அங்கு சென்று வருவேன். பெரிய அளவுக்கு அந்த கன்னட பெருமையெல்லாம் அவர் தட்டி எழுப்பியவர் மறைந்த நடிகர் ராஜ்குமார், அவரது மகனும் கூட. இப்படி தமிழ்நாட்டிலும் அப்படி நீங்கள் பார்க்கலாம், கேரளாவில் அப்படி பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒரே முகம், அது மோடியின் முகம் என்பது அது சரியாக வராது. தேசிய தலைவராக மோடி இருக்கிறார். வாஜ்பாய் காலத்தில் கூட தேசிய தலைவராக வாஜ்பாய் இருப்பார். ஆனால் மாநில தலைவர்களுக்கெல்லாம் ரொம்ப சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போது பாரதிய ஜனதாவில் அந்த சுதந்திரம் இல்லை. ஒட்டு மொத்தமாக பார்த்தீர்கள் என்றால் பாரதிய ஜனதாவின் ஒரே முகம் திரு நரேந்திர மோடி அவர்கள். அடுத்ததாக யோகியின் முகம் வருகிறது. ஆனால் அவருக்கும் பெரிய முக்கியத்துவம் தரப்படுவதில்லை. பஞ்சாப் தேர்தலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். பஞ்சாப் தேர்தலிலும் மோடி தானே இருந்தார். மோடியின் கான்வாய் வந்து 20 நிமிடம் தாமதமானது. அவரது விமான தாமதம், மோசமான காலநிலை, விமானம் தாமதமானது. திடீரென்று அந்த ரோட் ட்ரிப் எடுத்தார். அதிலே வந்து ஏற்கனவே போராட்டம், தாமதமானது. என் உயிருக்கே ஆபத்து, என்னை உயிரோடு திருப்பி அனுப்பிய பஞ்சாப் அரசுக்கு நன்றி என்றெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு நாடகம் வந்து அரங்கேற்றப்பட்டது. ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை. காரணம், பஞ்சாபியர்களின் பெருமை. பஞ்சாப் மாநிலத்தில் நான் பணியாற்றி இருக்கிறேன், அதனால தான் நான் அதை சொல்கிறேன். பஞ்சாபில் அவர்களுக்கென்று ஒரு தனியான ஒரு பாரம்பரியம், பெருமை எல்லாமே இருக்கிறது. இந்த மாநில உணர்வுகளை மதிக்க தவறினால் அதன் விளைவு வந்து மோசமாக இருக்கும் என்பதுதான் எனது கருத்து. இந்தியா என்பது தேசங்களின் தேசம்.
எல்லா மாநிலங்களும் சேர்ந்ததுதான் இந்தியா, ஒட்டுமொத்தமாக நாம் இந்தியா. அடிக்கடி கவர்னர் ரவி கூட அது மாநில உணர்வுகள் மேலோங்குவது நாட்டுக்கு நல்லதல்ல, இந்த நேற்றை கூட பேசியிருக்காரு மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்தது வந்து தவறு என்று. அப்படியான சிந்தனையே இருக்கக்கூடாது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தான் இது. நாம் வந்து நமது அரசியல் சாசனம் வைக்கும் போது நாம் இந்தியா அல்லது பாரதம் என்கிற பெயர் என்று நாம் அரசியல் சாசனத்தை தூங்கிவிட்டோம். எனவே இந்தியா, நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்கள் இந்தியர்கள் என்று அவர்கள் பெருமிதமாக சொல்லிக் கொள்வார்கள். இந்தியாவுக்குள் இருங்கள், அவர்கள் வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டுக்குள் கேட்டு பாருங்கள், திருநெல்வேலிக்காரன், மதுரைக்காரன் என்று சொல்வார்கள். இதெல்லாம் இயற்கையான உணர்வு தானே. கர்நாடக தேர்தல் அதைத்தான் உணர்ந்துக்கிறது. இப்ப கர்நாடகா தேர்தல் அப்படின்ற அந்த முடிவு அப்படின்றது மற்ற கட்சிகளுக்கு, எதிர்கட்சிகளுக்கு, இப்ப குறிப்பா மம்தா பானர்ஜி கூட வந்து தேர்தல் அப்போ பாஜகவுக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. முக ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்முடைய தொண்டர்கள் வந்து காங்கிரஸினுடைய வெற்றிக்கு வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இவர்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய உத்வேகத்தை இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வெற்றி கர்நாடகத்தில் எவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறீங்க? தேசிய அரசியலே இது ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் தான் பாரதிய ஜனதாவும் அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்தது. காரணம், மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான். இந்த தேர்தல் முடிவுகளை வைத்து மக்களவைத் தேர்தல் முன்கூட்டியே கூட வரலாம். எதிர்கட்சிகளின் ஒற்றுமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக 2024 பதிலாக 2023 கடைசியில் கூட கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாஜ்பாய் காலத்தில் அப்படி செய்தது தான், முன்னுதாரணம் இருக்கிறது. இல்லை என்றால் எதிர்கட்சிகள் ரொம்ப ஒற்றுமைப்படும். காரணம், அடுத்தாற்போல் வருகிற மாநில தேர்தல்கள், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட, தெலுங்கானா உள்ளிட்ட மாநில தேர்தல்கள், அந்த மாநில தேர்தல்கள் முடிந்த அடுத்த சில மாதங்களில் மக்களவை தேர்தல் நடத்துவதிலே அதிலும் சில சிரமங்கள் இருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக வைத்து விடுவார்கள் என்கிற ரீதியில் தான் எனது நண்பர்கள் டெல்லியிலிருந்து நண்பர்கள் கூறுகிறார்கள். அப்படி இருக்கும்போது கர்நாடக தேர்தல் முடிவு தேசிய அரங்கில் உடனடியாகவே பிரதிபலிக்கும். பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்றால் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும். அதற்கு காங்கிரஸ் கட்சியை விட்டுக் கொடுக்க வேண்டும். எங்கெல்லாம் மாநில கட்சிகள் பலமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி விட்டுக் கொடுக்க வேண்டும். எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கிறதோ அங்கு மாநில கட்சிகள் விட்டுக் கொடுக்க வேண்டும். கர்நாடக தேர்தல் அதை உணர்த்துகிறது. உதாரணமாக, குமாரசாமியின் கட்சி காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருந்தால் பாரதிய ஜனதா முற்றிலுமாக துணை தெரியப்பட்டிருக்கும். அதிகமான வாக்குகள் கூட கிடைத்திருக்கும். ரொம்ப காங்கிரஸ் கட்சிக்கே கிட்டத்தட்ட 43-44% வாக்கு இப்போ வருது. குமாரசாமி கட்சிக்கான வாக்கெல்லாம் சேர்த்தா 60% மேல போயிடும். பாரதிய ஜனதாவுக்கு ஓரிரு இடங்கள் தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஆனால் எது தடுத்தது? காங்கிரஸ் கட்சிக்கும் குமாரசாமி கட்சிக்கு இடையில இருந்த மோதல்கள், உரசல்கள், குமாரசாமி கட்சியிலிருந்து சில எம்எல்ஏக்களை இழுத்தது, இப்படியான, அதாவது காங்கிரஸ் கட்சியும் தன்னிலை உணர்ந்து செயல்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கும் இதில் வந்து ஒரு பாடம் இருக்கிறது, பிற கட்சிகளுக்கும் ஒரு பாடம் இருக்கிறது. ஆக, மாநில கட்சிகளை மதிக்க தவறினால் தேசிய கட்சிகளுக்கு வாழ்வு இல்லை. அது பாரதிய ஜனதாவும் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்நாடக தேர்தல் பல பாடங்களை ஒழித்து வைத்திருக்கிறது என்பதுதான் என் கருத்து. இப்போ சித்தராமையா அவர்கள் சொல்கிற பொழுது ஊழல்வாதிகளுக்கு தக்க பாடத்தை மக்கள் புகட்டி இருக்கிறார்கள் சொல்றாரு. வெறும் ஊழல் மட்டும்தான் இந்த பாஜகவினுடைய செட்பேக் அப்படின்றது நம்ம எடுத்துக்கணுமா, இல்ல வேற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? நான் தெளிவாக சொல்கிறேன், வெறும் ஊழலின் அடிப்படையில் இந்தியாவில் எந்த தேர்தலும் வென்றதாகவோ தோற்றதாகவோ சரித்திரமே கிடையாது. அப்படி என்றால் 96 இங்கு ஜெயலலிதா அவர்கள், 96 டிசம்பர் அவர் வந்து வழக்குக்காக கைது செய்யப்பட்டார். 1.5 வருடம்தான் 98 தேர்தல், மக்களவைத் தேர்தல், இங்கு தமாகா திமுக கூட்டணி, ரஜினி ஆதரவு, பெரிய கலைஞர் தலைமையிலே ஆட்சி, பெரிய அளவுக்கு திமுக வலிமையோடு தான் இருந்தது. அப்புறம் எப்படி 40 தொகுதிகளில் 30 தொகுதிகளுக்கு அதிமுக வெற்றி பெற்றது? வெறும் ஊழல் மட்டும்தான் அது காரணம் என்றால் அது என்னமோ அப்படியான ஒரு நிலைமை இருப்பதாக தெரியவில்லை. அதாவது, ஊழலை கண்டிக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும், இதெல்லாம் சரிதான். காங்கிரஸ் கட்சி வந்தால் ஊழல் ஒளிந்து விடும் என்று நான் நம்பவில்லை. இதற்கு முன்பு ஏன் காங்கிரஸ் கட்சி தோற்றது? இதே ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது வைக்கப்பட்டது தானே. பாரதிய ஜனதா மீது இப்போது 40% ஊழல் என்று வந்துவிட்டது. ஆனால் இந்த ஊழல் குற்றச்சாட்டிலே வந்து அந்த ஒப்பந்தக்காரர்கள் சங்கம் வந்தது, அது பெரிய திருப்பு முனை. வழக்கமாக ஒப்பந்தக்காரர்கள் அப்படி அரசியல் ரீதியாகலாம் இந்த முடிவு எடுக்க மாட்டார்கள். பிரதமருக்கே அவர்கள் கடிதம் எழுதினார்கள். கடிதம் எழுதும்போது என்ன சொன்னார்கள்? 40% நாங்கள் கொடுப்பதால் தரம் குறைந்த பணிகளைத்தான் நாங்கள் செய்கிறோம், அது உங்களுக்குமே நல்லதல்ல, உங்கள் ஆட்சிக்குமே நல்லதல்ல என்கிறதான் எழுதினார்கள். பதிலே வரவில்லை, பிரதமரிடமிருந்து பதிலே வரவில்லை. ஊழலை ஒழிப்பதுதான் எனது தலையாய நோக்கம் என்று பாரதிய ஜனதா சொல்கிறது. ஊழல்கள்லாம் அப்பாற்பட்டவர் நரேந்திர மோடி என்று சொல்கிறார்கள். அண்ணாமலை அவர்கள் இங்கு
அவரே ஊழலை ஒழிக்க வந்த ஒரு மாபெரும் அவதாரம் போல பேசுகிறார். ஆனால் வந்து ஒப்பந்தக்காரர்கள் எழுதிய கடிதத்துக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுத்தார்கள், அது வந்து கீழ்மட்டம் வரை போய் சேர்ந்தது. அப்படி நீங்கள் பார்க்கலாம். ஊழலுக்கு எதிராக மக்கள் கொடுத்த சமட்டி அடி என்று பார்ப்பதை விட ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரம் கீழ்மட்டம் வரை போய் சேர்ந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அவர்கள் அளித்திருக்கிற வாக்குறுதிகள், திமுக இங்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, போய் வாக்குறுதிகளை அளித்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அப்படித்தான் குற்றம் சுமர்த்துகிறார். எந்த ஒரு கட்சியுமே தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவே முடியாது. 100% நிறைவேற்றிய கட்சி எதுவுமே கிடையாது. ஜெயலலிதா காலத்தில் வந்து ரேஷன் கார்டுக்கு ஒரு செல்போன் நிறைவேற்றப்பட்டதா என்ன, இப்படி பல வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாதவை. ஆனால் போக போக என்னாகிறது என்றால், நிறைவேற்றவே முடியாது என்று தெரிந்தாலும் வாக்குறுதிகளை தருகிறார்கள். 1000 ரூபாய் மக்கள் மகளிர் உரிமை தொகை இங்கு தமிழ்நாட்டில். ஆட்சி வந்து 2.5 வருடம் ஆகிறது. செப்டம்பர் மாதம் தூங்க போகிறோம். அங்கு மாதம் 2000 ரூபாய் தரப்போகிறார்கள். அறிவிப்பு 2000 ரூபாய்க்கு. அப்போதே பிரியங்கா காந்தி அதை கூறிவிட்டார். தேர்தல் நடைமுறையெல்லாம் தொடங்குவதற்கு முன்பே அப்போதே இது எப்படி சாத்தியம் என்று தான் கேட்டோம். ஆக உடனடியாக காங்கிரஸ் ஆட்சி அமைத்தவுடன் அந்த கேள்வி வரும், எப்போது 2000 ரூபாய் தரப்போகிறீர்கள் என்று. இங்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை வந்து அங்கு பாரதிய ஜனதா தலைவர்கள் காங்கிரஸ் ஆட்சி மீதான குற்றச்சாட்டாக வைப்பார்கள். இதெல்லாம் சிக்கல். பாரதிய ஜனதா ஜெயித்திருந்தாலும் அதுதான் நிலைமை. அவர்களும் வந்து நிறைவேற்றவே முடியாத கவர்ச்சி வாக்குறுதிகளில் போய் சிக்கினார்கள். இந்திய தேர்தலிலேயே இருக்கிற ஒரு மாபெரும் சிக்கல் என்றுதான் நான் நினைக்கிறேன். இது குறித்த வழக்கம் உச்ச நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க சொல்லும் பொழுது பாஜகவினுடைய செட்பேக் அப்படின்றதுல ஊழல் மட்டும் ஒரு விஷயமா ஃபேக்டரா இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தேர்தல் பரப்பின் போது பிரதமர் மோடி அவர்களே வந்து ஜெய் பஜ்ரங் பலின்னு நீங்க வாக்கு செலுத்திட்டு கோஷம் விடுங்கள்னு சொன்னாரு. அந்த ஃபேக்டர் ஒண்ணு. அப்புறம் அந்த கேரளா ஸ்டோரியை பத்தி அவர் பேசினது, மதம் சார்ந்த பரப்புரையை ரொம்ப தீவிரமா கடைசி நேரங்கள்ல அவங்க தீவிரமா மேற்கொண்டாங்க. அதனுடைய பலன் அப்படின்றது இப்ப என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேரளா ஸ்டோரியை விட கர்நாடகா ஸ்டோரி வந்து இன்னும் வந்து சிறப்பாக எனக்கு தெரிகிறது. அதாவது பஜ்ரங்கள் தடை செய்யப்படும் என்பது காங்கிரஸ் கட்சி கூறியது, ஜெய் பஜ்ரங்கள் என்று சொல்லி ஓட்டு போடுங்கள் என்பது மோடி சொன்னது. ஆனால் சாதாரண வாக்காளர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் கருத்துக்களை நான் காலையிலிருந்து தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தேன். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். யாரோ ஒரு சாதாரணமான வாக்காளர் டிவியில் பேட்டி எடுத்து போடுகிறார்கள், நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஒன்றாகத்தான் வாழ்கிறோம், ஒரே கிராமம், தலைமுறை தலைமுறையாக நாங்கள் வந்து நட்போடு இருக்கிறோம், இப்படியான ஒரு பிரிவினையை நாங்கள் விரும்பவில்லை, இந்த வெறுப்பு அரசியலை விரும்பவில்லை. ரொம்ப தெள்ள தெளிவாக அவர் சொன்னார். சாட்டையடி மாதிரி இருந்தது. வெறுமனே வந்து மதத்தின் பெயரால், ஒரு துவேஷத்தின் பெயரால் இப்படியான ஒரு பிரச்சாரம் செய்வது, இப்படியான ஒரு போட்டியை உருவாக்குவது, இதுதான் பாரதிய ஜனதாவின் பிரச்சனை. பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ பல இடங்களிலே வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கிட்டத்தட்ட 45 வருடமாக காங்கிரஸ் ஆட்சியும் பலகட்ட காங்கிரஸ் ஆட்சியும் நான் பார்த்திருக்கிறேன். கல்லூரி காலகட்டத்திலே பார்த்திருக்கிறேன், இந்திரா காந்தி ஆட்சியை பார்த்திருக்கிறேன். எல்லா ஆட்சிகளிலும் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் உண்டு. இந்தியாவின் முதல் ஊழல் குற்றச்சாட்டான முந்திரா ஊழல், டிடிகே அவர்களின் இன்சூரன்ஸ் ஸ்கேம், இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் ஜவஹர்லால் நேரு காலத்தில் வந்தது தானே. இந்திரா காந்தியின் கணவர் பெரோஸ் காந்தி, அவர்தான் வந்து பாராளுமன்றத்திலேயே ஜவஹர்லால் நேரு ஆட்சிக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டையெல்லாம் வைத்தார். நகர்வாலா ஊழல் இந்திரா காந்தி காலத்திலே, இதெல்லாம் தொடர்ந்து இருக்கிறது. ஆனால் வெறுப்பு அரசியல் கிடையாது. அது ரொம்ப முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு நாடு வெறுப்பு அரசியல் காரணமாக பிளவுபடக்கூடாது. அப்படி பிளவுபடுவதின் ஒரு தீய விளைவுகளை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து மகாராஷ்டிராவின் சில பகுதிகளில் மாலை நேரங்களில் இஸ்லாமியர்கள் செறிந்திருக்கிற பகுதிகளில் நீங்கள் செல்ல முடியாது, இந்துக்கள் செறிந்திருக்கிற பகுதிகளில் அவர்கள் வர முடியாது. மாலை 6 மணிக்கு மேல் போவதற்கு பயப்படுகிறார்கள். காரணம் வந்து அந்த வெறுப்பு அரசியல். தமிழ்நாட்டில் நாம் ஏன் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம் என்றால், இந்த வெறுப்பரசியலை வளர விட்டால் தமிழ்நாட்டுக்கே இது ஆபத்து. திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறது, பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆனாலும் பாரதிய ஜனதா வரக்கூடாது என்று நினைக்கிறோம், மிக தீவிரமாக நினைக்கிறோம். பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்பதால் தான் அதிமுகவுக்கு அவ்வளவு பெரிய எதிர்ப்பு வருகிறது. ஏனென்றால் நாம் வந்து இதை இப்போது நாம் அனுமதித்து விட்டோம் என்றால், நாளைக்கு வந்து இதனால் ஏற்படுகிற தீய விளைவுகளை நம்மால் தடுக்கவே முடியாது. கர்நாடகா ஒரு வகையிலே அதிலே மிக தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதாவின் வெறுப்பு அரசியலை கர்நாடகா அனுமதிக்கவில்லை. மைசூர் பகுதிகளில் நான் சமீபத்திலே சென்றிருந்தேன். அங்கு ஸ்ரீரங்கப்பட்டினம் திப்பு சுல்தான் பகுதி, திப்பு சுல்தான் ஏதோ ஒரு காலகட்டத்திலே ஒரு மசூதி கட்டியிருக்கிறார். அது வந்து முன்பு இந்து கோயிலாக இருந்தது என்று சொல்லி அங்கு பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மசூதியை நான் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு ஹிஸ்டாரிக் பீஸ்.
பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். காரணம் வந்து திப்புவின் ஒரு சாம்ராஜ்யம் என்பது திண்டுக்கல் வரை இருந்தது, எனக்கு அதில் ஆர்வம் இருந்தது, ஆனால் போக முடியவில்லை. காரணம் வந்து முழுமையான போலீஸ் கட்டுக்காவல், உள்ளே நுழைய முடியாது, இப்படியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு சாதாரணமான ஒரு பத்திரிகையாளன் ஒரு சிறுரங்கப்பட்டினம் செல்கிறோம், அங்கு போய் பார்க்கலாம் என்று நினைத்தால் பார்க்க முடியவில்லை. காரணம் வந்து இந்த வெறுப்பு அரசியல். இப்படியே இந்த நிலைமை நீடித்துக் கொண்டே போனால் தமிழ்நாட்டில் என்ன ஆகும் என்றால், நாளைக்கு ஒரு சில பகுதிகளில் நாம் நுழையவே முடியாது என்கிற நிலைமை ஆகிவிடும். அதே போல அவர்களும் இங்கு வருவதற்கு தயங்குவார்கள். இது நல்லதா? நானெல்லாம் வந்து ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தில், ஒரு இஸ்லாமிய தனவந்தரின் அருட்கொடையால் கட்டப்பட்ட பள்ளிக்கூடத்தில், ஒரு கிராம பள்ளிக்கூடத்தில் 8வது வகுப்பு வரை படித்தவன். என் நண்பர்களில் வந்து பெரும்பாலானோர் வந்து இஸ்லாமியர்கள். ஆக எங்களை போன்றவர்கள் ஒரு ரொம்ப பின்னால் இருந்து பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தையெல்லாம் நாம் கழித்து ஒரு பெரிய பொற்காலமாக தாண்டி வந்து விட்டோமே, இனி என்ன ஆக போகிறதோ என்கிற கவலைக்கு வருகிறோம். அந்த கவலையை போக்கும் விதமாக கர்நாடக தேர்தல் முடிவுகள் ஒரு நம்பிக்கையின் ஒளிக்கீற்றாக அமைந்திருக்கிறது என்பதில் தான் எனக்கு மகிழ்ச்சி. நிச்சயமா, இப்போ பாரத் ஜோடா யாத்திரைக்கு பிறகு ஒரு முக்கியமான தேர்தல்னா அது கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் தான். அந்த தேர்தலின் மூலமாக ராகுல் காந்தியினுடைய ஸ்டேச்சர் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ மோடி விசஸ் ராகுல் காந்தி அப்படின்னு இந்த இரு துருவங்கள் அரசியலில் வந்து இப்போ ராகுல் காந்தி முன்னிலையில் இருக்கிறத பார்க்க முடியுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முன்னிலையில் வந்து விட்டார் என்று நான் சொல்ல மாட்டேன். ராகுல் காந்தி வர்சஸ் மோடி என்கிற அந்த நேரேட்டிவ் செட் ஆகியிருக்கிறது. அதாவது ஒரு பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்னிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. ஆனால் ராகுல் காந்தி தயக்கத்தை விட வேண்டும். அவர் வந்து ஹெசிடன்ட் லீடராக இருக்கிறார், தயக்கத்தை விட வேண்டும். அவர் இன்னமும் வந்து இந்த இப்போ கிடைத்திருக்கிற மொமெண்டம் என்ன, கர்நாடகாவின் உள்ளூர் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காக கிட்டத்தட்ட 4 வருடம் உழைத்திருக்கிறார்கள். அது சித்தராமையாக இருந்தாலும் சரி, தான் சிவகுமாராக இருந்தாலும் சரி, மாவட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி, 4 வருடம் 3.5 வருடம் உழைத்திருக்கிறார்கள். ஆக உள்ளூர் தலைவர்களின் வெற்றி இதில் அடங்கியிருக்கிறது. வெறுமனே ராகுல் காந்தி என்கிற பிம்பத்தின் வெற்றி என்று எடுத்துக்கொண்டால், அப்படி என்றால் மீண்டும் அதே பழைய மோடி பிம்ப உயர்வு அப்படித்தான் போய் முடியாது. எப்போதுமே இந்தியாவிலே வந்து மாநில தலைவர்கள், மாநில தலைமை, அது வந்து ரொம்ப பலமாக இருக்க வேண்டும். அது தேசிய கட்சியின் மாநில தலைமையாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து மாநில கட்சிகளின் தலைமையாக இருந்தாலும் சரி, அந்த முகம், அந்த பிம்பம் வந்து சரியாக இருக்க வேண்டும். கர்நாடகாவிலே தேசிய கட்சிகள் ரெண்டுமே, நான் சொன்ன மாதிரி மூன்றுமே கிட்டத்தட்ட தேசிய கட்சிகள் தான். மூன்றுக்குமே வந்து அந்த பிம்பம் இருக்கிறது, அந்த தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்று ஓட்டு வங்கி இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது ராகுல் காந்தி இப்போது அவரது பார்வையை விசாலமாக்க வேண்டும், விசாலமாக்கி இருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், அந்த ஒற்றுமை யாத்திரையின் வெற்றியிலேயே அது புரிந்தது. அந்த படக்காட்சிகளை எல்லாம் பார்க்கும் போதே அவரே கூட, என் தேசத்தை நான் உணர்ந்து கொள்வதற்கு இது ஒரு சரியான வாய்ப்பாக எனக்கு அமைந்தது என்றே கூறியிருக்கிறார். உண்மையிலே இந்த தேசத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் தேசத்தின் குறுக்கு நெடுக்குமாக நாம் பயணம் செய்ய வேண்டும். ஒரு மாபெரும் தேசம், பெரிய பண்பாடு. இந்த பண்பாட்டின் கூறுகளை, பண்பாட்டின் பல்வேறு விதமான தொன்மங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராகுல் காந்தியே நான் இப்போது நன்றாக புரிந்து கொண்டேன் என்கிறார். மோடி அவர்களுக்கு அது புரிந்திருக்கும், ஆனால் அந்த பாதை என்பது அந்த இந்துத்துவ பாதை, அதிலிருந்து விலக மறுக்கிறார்கள். அது ரொம்ப பழமையான பாதை. இன்னும் சொல்ல போனால் அந்த வலதுசாரித்தனம் என்பதே வந்து உலகத்திலே தோற்கடிக்கப்பட்டது. அது ஒரு வகையான பாசிசத்தை நோக்கி போகும், ஹிட்லர் காலத்து பார்வை அது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, மைசூர் ஏரியா, நமது அண்ணாமலை அவர்களின் குருநாதர் சந்தோஷ், அவர் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர், ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே ரொம்ப ஊறி வளர்ந்தவர். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் 2 பெரிய பதவிகளை வகித்தார் அவர், 60 தொகுதிகளுக்கு மேல் அண்ணாமலைக்கும் கொடுத்து அங்கு தமிழ் ஓட்டர்கள் இருக்கிறார்கள். சந்தோஷின் கணக்கு, சந்தோஷ் அண்ணாமலை அந்த காம்பினேஷனின் கணக்கு, 60 தொகுதிகளில் 50 தொகுதிகள் பாரதிய ஜனதா வெற்றி பெற வேண்டும் என்று, 60 63 கடைசியில் இப்போது நான் இப்போது முன்னணி நிலவரம் பார்த்தேன், 4 தொகுதிகளில் முன்னணி நிலவரம். வேண்டுமென்றால் அது இன்னும் கொஞ்சம் கூடலாம், ஒரு 6-7 தொகுதி வரலாம். 50 தொகுதிகளுக்கு கணக்கு போட்டு 6-7 தொகுதிகளிலே வெற்றி வருகிறது என்றால் என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், நான் மைசூர் பகுதியிலே இப்போ அங்கு இப்போது சமீபத்திலே சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அங்கு பலரும் சொன்னார்கள், ரொம்ப வெறுப்பரிசியலை விதைக்கிறார்கள், மைசூர் அப்படியான ஒரு ஊர் கிடையாது, இங்கு வந்து பலதரப்பட்டவர்கள் கலந்து வாழ்கிறோம், இப்படியான வெறுப்பரிசியல் இங்கு எடுபடாது என்று கூறினார்கள். அதற்கு பிறகுதான் அண்ணாமலை வந்து அந்த கூடுதல் பொறுப்பாளராக அங்கு போனார். சரி, இவர் என்ன சாய்த்து விட போகிறார் என்று நானும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இங்கு தமிழ்நாட்டில் எப்படி பேசினாரோ அப்படித்தான் அங்கேயும் பேசினார். ஏராளமான பணம் அங்கு வாரி இறைக்கப்பட்டது.
இங்க ஏதோ பணம் கொடுத்து ஓட்டு வாங்குகிறார்கள் என்று குற்றச்சாட்டு வைக்கிறார். அங்க வந்து 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் கொடுத்திருக்கிறார்கள். மைசூர் ஏரியாவில் மட்டும் நான் சொல்வது கோடிக்கணக்கான ரூபாயை கொண்டு போய் கொட்டினார்கள். பெரிய அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட்டராக பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்களே, மக்கள் வந்து இந்த முடிவை எடுக்கிறார்களே. அதாவது ஒரு 60 தொகுதிகளுக்கு நாம் குறிவைத்து 30க்கு 30 வந்தால் அது வேறு விஷயம். 60க்கு குறிவைத்து அது 10 கூட வராது என்றால் அது எவ்வளவு தூரம் ஒரு தோல்வி. தோல்வி எதனால் ஏற்படுகிறது? அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை வானத்தையே வில்லாக வளைத்து விடுவார்கள் என்று பாரதிய ஜனதா நம்பியது. தமிழ்நாட்டில் அவர் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்திருக்கிறார். கர்நாடகாவில் அவர் சிங்கம், அவர் ஐபிஎஸ் ஆபீசராக வேலை செய்து ஓட்டு வங்கியே அங்கு வந்து உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று ரீதியிலே செய்தார்கள். ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு அரசியல் தலைவர்களோடு எப்படி இவ்வளவு பெரிய தொடர்பு வந்தது? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் பணிகாலத்திலே மிகப்பெரிய சலுகைகளை காட்டியிருந்தால் தானே அந்த தொடர்பு உருவாகியிருக்கும். எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகளோடு அவர்கள் நெருங்கி பழக வேண்டிய சூழல் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் அவர்களை எல்லாம் அழைத்து வந்து இன்னொரு மாநிலத்திலே வந்து அவர்களை வந்து எந்த விதமான அனுபவம் இல்லாமல் மாநில தலைவர் பதவிக்கு உயர்த்தி விடுகிறார்களா? அண்ணாமலை எப்படி வந்தார் இங்கு? சந்தோஷ் மூலமாகத்தான். சந்தோஷின் தோல்வி, அண்ணாமலையின் தோல்வி கர்நாடகத்தில். இப்போ கர்நாடக தோல்விக்கு யார் பொறுப்பேற்க போகிறார்கள்? எப்படி மோடியினுடைய பிம்பம் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி அண்ணாமலையினுடைய பிம்பமும் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. உடைந்திருக்கிறது, சுக்குநூறாக உடைந்திருக்கிறது. நீங்க கடைசியில முடிவுகள் வரும்போது பாருங்களேன், அவர் எல்லாம் 80 தொகுதிகளோ 85 தொகுதிகளோ ஒப்படைக்கப்பட்டன. எல்லாமே தமிழ் பேசுகிற தொகுதிகள். இங்கிருந்து வந்து பெரிய சண்டை போட்டு கொண்டு வந்தார்கள் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும். ஓ பன்னீர்செல்வம் 3 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தார். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சின்னம் வாங்குவதற்காகவே ஒரு தொகுதி புலிகேசி நகர், புலிகேசி நகரில் வேட்புமனு தாக்கல், டெல்லி ஹைகோர்ட்டில் மனு, உடனடியாக அவருக்கு வந்து சின்ன ஒதுக்கீடு, அதிமுகவின் ஒற்றை தலைமையாக அங்கீகாரம், அந்த புலிகேசி நகரில் வேட்பாளரை வாபஸ் வாங்கினார். அதிமுகவினர் எல்லோரும் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று ரெண்டு பெருந்தலைவர்களும் கேட்டுக்கொண்டார்கள். மாபெரும் தலைவர்கள். புலிகேசி நகரில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிற நிலைமையில் இருக்கிறது. சாதாரண ஓட்டு வித்தியாசத்தில் இல்லை, மிக பிரம்மாண்டமான ஓட்டு வித்தியாசத்தில். பெங்களூரிலே தமிழர்கள் அதிகம் வாழ்கிற பகுதி, பெங்களூர் நகர்ப்புற பகுதி, நகர்ப்புற பகுதியில் மிகப்பெரிய ரோட் ஷோ வைத்தார் நரேந்திர மோடி அவர்கள். 2 நாளாக வந்து மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. வீட்டுக்கு முன்னால் பேரிகார்டு. பிரதமர் அவருக்கான பாதுகாப்பு கொடுத்தான் ஆக வேண்டும். வீட்டு மாடிக்கு ஏற முடியாது, செக்யூரிட்டி. ரோட் ஷோவால் விளைந்த நன்மை என்ன? பாரதிய ஜனதா பெங்களூர் நகரையே கோட்டை விட்டது. பெங்களூரின் சுற்றுப்புறங்களிலாவது வெற்றி கிடைத்திருக்கிறது. ரோட் ஷோ நடத்திய பெங்களூரும் சரி, மைசூரும் சரி, ஷிமோகாவும் சரி, பெரிய அளவுக்கு ஒரு முன்னணி நல்லவருமே இல்லை. ஏனென்றால் மக்கள் வந்து இரிட்டேட் ஆகிறார்கள். அதாவது 40% ஊழல் என்பது எப்படி கீழே போய் சேர்கிறது என்றால், 2 தினங்கள் 3 தினங்களுக்கு முன்பு, வாக்குப்பதிவுக்கு 2-3 தினங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் சரியான மழை, பயங்கரமாக ரோடு எல்லாமே தண்ணீர், வாகனங்கள் போக்குவரத்து ஸ்தம்பிப்பு, ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போய்விட்டது. அதற்கடுத்த 3 நாட்களிலோ 4 நாட்களிலோ வாக்குப்பதிவு. அப்போ 40% அவர்கள் நினைப்பார்கள் அல்லவா, ஊழல் என்பது பொதுவானது என்ற ஒரு உணர்வு இருந்தாலும் இறங்கி ரோட்டில் நடக்கும்போது 40% ஞாபகத்துக்கு வருமே. அதே போல வந்து வீட்டுக்குள்ளேயே அடைய வேண்டிய நிலைமை 2 நாள் வரும்போது ரோட் ஷோ போட்டால் என்ன, போடாவிட்டால் என்னங்கிற கேள்வி வருமே. 25 கிலோமீட்டர் வந்து ரோட் ஷோ நடத்திய மோடி அவர்களுக்கு அந்த 25 கிலோமீட்டருக்குள் அமைந்திருக்கிற தொகுதிகளில் எல்லாம் தோல்வி என்றால் அந்த தோல்விக்கு யார் பொறுப்பேற்பது? மோடி தானே பொறுப்பேற்க வேண்டும். வெற்றிக்கு மோடி, தோல்விக்கு நட்டா என்கிற ரீதியிலே இருக்கிறது. பல வட இந்திய ஊடகங்கள் தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தேன். மோடி படத்தை வைத்து முதலில் துவங்கினார்கள். மோடி படம், ராகுல் படம், இதுதான் கர்நாடக தேர்தல். அதாவது தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதற்கான அந்த மாஸ்காட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக மோடி படத்தை எடுத்து விட்டு நட்டா படத்தை கொண்டு வந்து விட்டார்கள். தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கான தயக்கம் இருக்கு அவங்க கிட்ட. அதாவது வெற்றிக்கு காரணம் மோடி என்றால் தோல்விக்கு காரணம் அவர் தானே. வெற்றிக்கு காரணம் அண்ணாமலைனா தோல்விக்கு காரணம் அவர் தானே. வெற்றிக்கு காரணம் சந்தோஷம்னா தோல்விக்கு காரணமும் அவர் தானே. அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதுதான் அது பெரிய வேடிக்கை. அது போக இங்கு வந்து 2 பேர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, 2 பேரும் கர்நாடகத்தில் இருந்தார்கள். ஐஏஎஸ் அதிகாரி அவர் சசிகாந்த். அவர் வந்து வெளியவே தெரியாமல், ஆர்ப்பாட்டமே இல்லாமல்,
மைக்ரோ அனாலிசிஸ் செய்து அவரும் அதே கர்நாடகத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக பணியாற்றியவர், நமது அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடகத்தில் பணியாற்றியவர்கள், ரெண்டு பேருக்கும் வந்து இந்த நூக்கன் காரணம் தெரியும். அவரை வந்து காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்காக பயன்படுத்தியது, இவரை வந்து பாரதிய ஜனதா பயன்படுத்தியது. ஆனால் அண்ணாமலை வந்து ரொம்ப ஆடம்பரமான ஷோ, ஆள் உயர மாலை ஒரு கிரேனில் வைத்து அண்ணாமலைக்கு போட்டார் கர்நாடகத்தில். அதையெல்லாம் பெரிய அளவுக்கு படம் போட்டு தமிழ்நாட்டில் பெரிய விழிப்புணர்ச்சி வர வேண்டும், தமிழகத்தை சேர்ந்த ஒருவருக்கு கன்னட மக்கள் இந்த அளவுக்கு வரவேற்பு தருகிறார்கள் என்றெல்லாம் வந்து பதிவுகள் வெளிவந்தன, படக்காட்சிகள் பகிரப்பட்டன. ஆனால் அதே ஐஏஎஸ் அலுவலர் அவர் வந்து மிக அமைதியாக வேலை பார்த்தார். அவருக்கும் கிட்டத்தட்ட தமிழ் ஓட்டு வங்கி, அதுபோக வந்து அவருக்கு அவரது ஐஏஎஸ் சர்க்கிளில் இருக்கிற ஓட்டு வங்கி எல்லாமே அவருக்கும் அத்துப்படி தான். அப்போ ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா என்று பார்த்தால் கடைசியில் ஐஏஎஸ் வெற்றி பெற்றதாக ஆகிவிடுகிறது. அண்ணாமலை இந்த தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டும் அல்லவா? உடனே பல தவறுகள் நடக்கின்றன, பிடிஆர் ஆடியோ ஃபைல் தான் எல்லாவற்றும் காரணம் என்று நேற்று அண்ணாமலை பெரிய அளவுக்கு சொன்னார். நான் இன்னும் ஒரு மணி நேரம் ஆடியோ வைத்திருக்கிறேன் என்று. கர்நாடக தேர்தல் தோல்விக்கான ஆடியோக்களையும் வீடியோக்களையும் யார் வெளியிடுவார்கள் பிறகு? அப்படி என்றால் அவர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். தமிழ்நாட்டு தேர்தல் இனிமேல் தான் வரப்போகிறது, அதற்கு முன்பு கர்நாடக தேர்தலுக்கு நீங்கள் பொறுப்பாளராக போனீர்கள், அங்கு மாபெரும் தோல்வியோடு இருக்கிறீர்கள். அப்படி என்றால் அதற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் அல்லவா? பொறுப்பேற்றால் தானே அது வந்து உண்மையான ஜனநாயகத்தன்மை உள்ள ஒரு தலைமையாக இருக்கும். நான் வந்து ஐபிஎஸ் முடித்து விட்டு இப்படியான ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்வதற்கு வரவில்லை என்றெல்லாம் ரொம்ப வீராவேசமாக பேசினார். அப்படி என்றால் ஆமாம், நான் ஐபிஎஸ் படித்து விட்டு எங்கு பணியாற்றினேனோ அங்கேயே வந்து பயங்கர தோல்வியை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன், நான் அரசியலுக்கு தகுதியானவன் அல்ல என்று அண்ணாமலை ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லவா? நான் அடுத்து நடைப்பயணமெல்லாம் மேற்கொள்ள போறாருல்ல தமிழ்நாட்டில். முதல்ல அவர் கர்நாடகாவில் மேற்கொண்ட பயணத்தின் முடிவை பார்ப்போம். சாயந்தரம் வந்து எல்லா புள்ளி ஓரங்களும் வெளிவந்து விடும். இதுவரைக்கும் வந்து தேர்தல் கமிஷன் வெப்சைட்டில் என்ன டேட்டா அப்டேட் செய்திருக்கிறார்களோ அதை வைத்து தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். மாலை அல்லது நாளை காலை வந்து கான்ஸ்டுவன்சி வைஸ் நமக்கு கிடைத்து விடும். அண்ணாமலை பணியாற்றிய கான்ஸ்டுவன்சி ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சியிலும் வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் எவ்வளவு சதவீதம் என்று பார்ப்போம். 1000 ஓட்டு 2000 ஓட்டில் வெற்றி வாய்ப்பு கை நழுவி போனால் அது வேறு விஷயம். இப்போது இருக்கிற நிலைமையை பார்த்தாலே சராசரி வாக்கு வித்தியாசம் என்பதே வந்து ஒரு 10,000 வரும் போல தெரிகிறது சராசரியாக. ஏன்னா 7% 8% டிஃபரன்ஸ் வருது பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இடையில. அது அப்படியே 72% வாக்கு பதிவாயிருக்கு. இப்போ அது அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா 10-15,000 ஓட்டு டிஃபரன்ஸில் தோல்வி வருது, அதாவது பச்சையான தோல்வி, படுதோல்வி. அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடியும். அதிலும் வந்து அண்ணாமலை அவர்கள் பொறுப்பாளராக வேலை பார்த்த தொகுதிகளில் படுதோல்வியா அல்லது மற்றவர்கள் வேலை பார்த்த தொகுதிகளில் படுதோல்வியா, அதை நம்ம பார்க்கணும்ல. அரசியல் என்பது எப்போதுமே வந்து கள அரசியல் தேவதை கதைகளிலே வருகிற கனவு அல்ல, அது ரொம்ப கரடு புரட்டானது. யதார்த்தத்துக்கு மிஞ்சிய சமரசம் எல்லாம் அதில் தேவைப்படும். நாம் நினைப்பதுதான் சரி என்று எப்போது ஒரு அரசியல் தலைவர் நினைக்கிறாரோ அப்போதே அவரது சரிவு தொடங்கி விட்டது. சமையல் கட்டுக்கு வந்து விடுவார்கள், சன்னிதானத்திலிருந்து சமையல் கட்டுக்கு வந்து விடுவார்கள். இதையெல்லாம் நாம் எத்தனை வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணாமலை வந்து எத்தனை வருடம் ஆகிறது? 1.5 வருடம் 1.75 வருடம் ஆகிறது. அதிரடியாக ஏதோ சொல்வதன் மூலமாக தமிழ்நாட்டின் மூலை முழுக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறார். அப்படிதான் சுப்பிரமணிய சாமி போய் சேர்ந்தார் இங்கு. 1993 அக்டோபர் 1 நானும் திருச்சி வேலுசாமியும் சுப்பிரமணிய சாமியை பார்த்ததெல்லாம் எனக்கு நினைவில் இருக்கிறது. பார்த்த உடனே அவர் சொன்னார், ஒரு தேதியை குறிப்பிட்டார், ஜெயலலிதா ஆட்சி அன்று டிஸ்மிஸ், நீங்க பார்க்கத்தான் போறேன், ஐ வில் த்ரோ ஓபன் த கேட்ஸ் ஆஃப் போயஸ் கார்டன், யூ கேன் டேக் வாட் எவர் யூ வாண்ட். இதுதான் அவர் சொன்னது. இப்படி சொன்னார், இப்படி சொல்கிறாரே இவர் அப்படின்னு என்று நான் நினைத்துக்கொண்டு நான் நண்பர் திருச்சி வேலுசாமியை பார்த்தேன். அவர் ஒரு சிரிப்பை சிந்தினார். கடைசியிலே பார்த்தால் சாமி 98 தேர்தலில் ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்து 1 சீட்டு வாங்கினார். 99 வாஜ்பாய் அரசு கவிழ்க்கப்பட்டவுடன் ஜெயலலிதாவோடு சேர்த்து ஜெயலலிதா, சோனியா காந்தி, சாமி, சுப்பிரமணிய சாமி எல்லாம் டீ பார்ட்டி வைத்து சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டர் என்று சொன்னார். கடைசியில் அதுவுமே நிறைவேறாமல் போனது. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் தலைவர்களுக்கு தன்னடக்கம் தேவை. அரசியல் செய்ய வேண்டியதான், அதை நான் மாற்றுக்கருத்தே சொல்லவில்லை. அதிரடி அரசியல் செய்ய வேண்டும், தனது பெயர் மூலை முழுக்கெல்லாம் போய் சேர வேண்டும். ஆனால் தனது வயது, தனது அனுபவம் எல்லாவற்றையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். கர்நாடக தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டே இருக்கு. இன்னும் வெற்றி அப்படின்ற அறிவிப்பு வந்து இன்னும் வெளியாகலை. அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு அப்படின்றது வெளியாகலை. காத்திருந்து பார்ப்போம் எப்படியான சூழல் இருக்கு அப்படின்றத. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.